அனைத்து விளை நிலங்களிலும் பயிரிட வேண்டும். மக்கள் பாராளுமன்ற யோசனையை மக்கள் மையப்படுத்தும் நிகழ்வு பின்போடப்பட்டுள்ளது. IMF இலங்கைக்கு கூறுவது என்ன? கோதுமை மாவின் விலை குறைப்பு. வாழைச்சேனை பகுதியில் மீன்பிடிக்க சென்றவர்கள் சிலரை 19 நாட்களாக காணவில்லை. விடுதலை புலிகளை நான் அழித்ததாக சொல்வதில் எவ்வித உண்மையும் இல்லை. எரிக் சொல்ஹெய்ம். பொருளாதார சீர்திருத்தம் குறித்து சர்வதேச நாணய நிதிய முகாமைத்துவ பணிப்பாளருடன் பேச்சு. இது ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உணவு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு அனைத்து விளை நிலங்களிலும் பயிர் செய்கையை முன்னெடுக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார். திருகோணமலை மாவட்ட விவசாயிகள் எதிர்நோக்கும் காணி பிரச்சினை தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற கலந்துரையாடலில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். பாரம்பரியமாக விவசாயம் செய்யப்பட்டு வந்த அநேகமான விளை நிலங்கள் போரினால் கைவிடப்பட்டு பின்னர் வனஜீவராசிகள் மற்றும் வனவள பிரதேசமாக எல்லையிடப்பட்டுள்ளன. அவ்வாறான பாரம்பரிய காணிகளை மீள விவசாயிகளுக்கு வழங்குவது தொடர்பிலும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது. மோசமான காலநிலையை கருத்தில் கொண்டு இன்று 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவிருந்த மக்கள் பாராளுமன்ற யோசனையை மக்கள் மையப்படுத்தும் நிகழ்வு பிற்போடப்பட்டுள்ளதாக மக்கள் பாராளுமன்ற வழிநடத்தல் குழு தெரிவித்துள்ளது. சுதந்திர சதுக்க வளாகம் மூடப்பட்ட இடமாக இல்லாத காரணத்தினால் கடும் மழைக்கு மத்தியில் பங்கு பெற்றவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களின் செயற்பாடுகளுக்கு இடையூறுகள் ஏற்படக்கூடும் என விசேட அவதானத்துடன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டு குழு தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் அனைத்து கடன் பெறுநர்களுடனும் சமமான முறையில் நடந்து கொள்வதற்கான பொதுவான பொறிமுறையை எதிர்பார்க்கிறது என்று கூறுகிறது. இலங்கை போன்ற நடுத்தர வருமான நாடுகளுக்கு கடன் கொடுத்த நபர்கள் அல்லது நாடுகளின் ஒருங்கிணைப்பை விரிவுபடுத்துவது குறித்து சர்வதேச நாணய நிதியம் பரிசீலித்து வருவதாக அதன் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா கூறுகின்றார். கோதுமை மாவின் மொத்த விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 1 கிலோ கோதுமை மாவின் விலை 290 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் நிஹால் சினவிரத்ன தெரிவித்துள்ளார். வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆழ்கடலுக்கு தொழிலுக்காக சென்ற தகப்பன் மற்றும் மகன் உட்பட 4 மீனவர்களும் இன்று வரை கரைக்கு திரும்பவில்லை என்று கடலுக்கு சென்ற மீனவர்களின் உறவினர்கள் நேற்று வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேற்குறித்த மீனவர்கள் காணாமல் போன விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினரின் கவனத்திற்கு மீனவ சங்கத்தினர் காணாமல் போனவர்களின் உறவினர்களும் கொண்டு வந்திருந்த போதிலும் தேடுதல் நடவடிக்கை மந்தகதியில் இடம்பெற்று வருவதாக காணாமல் போனவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடுதலை புலிகளை தான் அழித்ததாக சொல்வதில் எவ்வித உண்மையும் இல்லை என முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சொல்ஹெய்ம் தெரிவித்துள்ளார். தீவிரவாத போக்குடைய தமிழ் மற்றும் சிங்களவர்களை இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதே நேரம் மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது குறித்து இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஆயுத மோதலின் போது உயிரிழப்பு என்பது சாத்தியமே என்றார். காணாமல் போனவர்கள் குறித்து மேலதிக தகவல்களை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நிதி ராஜாங்க அமைச்சர் ஷிஹான் சீமசிங்க சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கெஞ்சி ஒகாமுராவை வாஷிங்டனில் சந்தித்துள்ளார். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த அரசாங்கம் அமுல்படுத்திய பொருளாதார சீர்திருத்தங்களில் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் மீட்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு ஆதரவளிக்க சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஏனைய அபிவிருத்தி நாடுகளுடன் நெருக்கமாக செயற்படுவதாக உலக வங்கி உறுதியளித்துள்ளது.
தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் கிளிநொச்சி மாவட்ட அலுவலகத்தினூடாக தொழிற்பயிற்சியினை நிறைவு செய்த ஒரு தொகுதி பயிலுனர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வானது 2022 10/12 நைடா மாவட்ட முகாமையாளர் திரு எஸ் சுபாஷ் தலைமையில் நைடா நிறுவனத்தின் கிளிநொச்சி மாவட்ட காரியாலயத்தில் இடம்பெற்றது. இதன்போது பரிசோதகர்களான எஸ் கிரிஷாந்த், திரு குஹன், எம் எஸ் சபாரி சபிக், திரு ரேகன், என் அபிமன், திருமதி பி சர்மிந்தா ஆகியோர்களும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் தொழில் தேடுகின்ற இளைஞர் யுவதிகளுக்கான தொழிற்பயிற்சியினை வழங்குகின்ற மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழினை வழங்குகின்ற நிறுவனமாகவும் நைட்டா விளங்குகின்றது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.